காதோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ காதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய ஹோஸ்ட், உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. ஹலோ. கல்யாணம் ஆகி எனக்கு 10 வருஷம் ஆகுது மேடம். எனக்கு சரிங்க, அது ஒரு 8 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். எனக்கு இப்போ 2 வருஷமா பிரச்சனை எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும். என்ன பிரச்சனைமா? வீடு கட்ட ஆரம்பிச்சேன் மேடம். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வீடா இருந்துச்சு எங்க வீடு. வீடு கட்ட ஆரம்பிச்சதும் வேற வீட்டுக்கு வாடகைக்கு போனோம் நாங்க. சரி. அங்க போனதுல இருந்து அவங்க வேலைக்கு போயிருவாங்க, நான் தான் வீட்டு வேலை பார்த்துட்டு வீட்டு வேலை நடக்கிறதையும் பார்த்துட்டு நான் தான் இருந்தேன். சரி. அதுல இருந்து பிரச்சனை ஏதாவது அவங்க கொஞ்சம் சந்தேகம் இருந்த மாதிரி இருந்துச்சு. யார்கிட்டயாவது பேசுறது, நான் நார்மலா தான் எல்லார்ட்டையும் பேசுறேன். அது எங்க வீட்லயும் சொல்லி எல்லாரும் சத்தம் போட்டாங்க, இதெல்லாம் ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. ரெண்டு பையங்க இருக்காங்க எனக்கு. இப்ப வீடு கட்டி முடிச்சாச்சா? முடிச்சு 1.5 வருஷம் ஆகுது மேடம். இந்த வீட்ல தான் இருக்கோம் நாங்க. கட்டின வீட்ல தான் இருக்கீங்க? புது வீட்ல தான். கட்டின வீட், புது வீட்ல தான் இருக்கோம். உங்க வீட்டுக்கார வேலைக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு? வேலைக்கு டிரைவர் வேலை பாக்குறாங்க. வீட்டு காசெல்லாம் கரெக்டா கொடுக்கறாரு? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஏதாவதுன்னா தப்பா பேசுற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க எங்க வீட்டுக்காரோட அண்ணன் வீடும் பக்கத்துல தான் இருக்கு. அக்கா தங்கச்சி ரெண்டு அக்கா இருக்காங்க, அவங்களும் பக்கத்துல தான் இருக்காங்க. சரி. அவங்க கிட்டே நான் சொல்லி போன வாரம்லாம் இப்ப வீட்டுல சண்டை கொஞ்சம் கூப்பிட்டு அவங்க அக்கா கூப்பிட்டு சொன்னேன், நான் என்ன எங்க போறேன், எங்க வீட்டுலதான் இருக்கேன் நானும், இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி வீட்டுலதான் இருக்கேன் நானு. சரி. கூப்பிட்டு சொன்னேன், அவங்களும் சட்டம் போட்டாங்க. என்ன அவங்க எங்க போறா எங்க வர, அவங்க வீட்டுலதான் பேசிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் பேசுறதா இருந்தாலும் அங்கதான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துருவேன் நான் எங்க வீட்டுக்கு. சரி. போன வாரத்துல இருந்து கொஞ்சம் பிரச்சனை தான், இப்ப கொஞ்சம் நல்லாதான் இருக்காங்க, வேலைக்கு போறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், அவங்க எதனால அந்த மாதிரி? அவர் நீங்க எதுல பேசுறீங்கன்றாரு. நீங்க மொபைல் வச்சிருக்கீங்களா? மொபைல் வச்சிருக்கேன். ஆண்ட்ராய்ட் மொபைலா? இல்ல இல்ல, இது சும்மா பட்டன் செல்லு தான். அதுவும் எங்க வீட்டுல எங்க அம்மாட்ட அக்காட்ட தான் பேசுவேன் நானு. அப்ப அவர் அவரு நீங்க மொபைல்ல பேசுறீங்கன்னு சந்தேகப்படுறாரா, நேர்ல போய் பேசுறீங்கன்னு சந்தேகப்படுறாரா, என்ன மாதிரி சந்தேகப்படுறாரு? எப்படி சொல்றது, நான் வெளிய மாடியில இருக்கோம், சும்மா வெளிய நிப்பேன், நீ அங்க பாக்குற இங்க பாக்குற அந்த மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. ஏத்தாப்புல வீடே இல்ல, சொல்ல போனா எங்க வந்து கிராமம் மாதிரிதான் அந்த ஏரியா வந்து. சரி. ஆனா அவங்க என்ன சொல்றது, தப்பாவே நினைச்சுக்கிறாங்களா? தப்பா நினைக்கிறாங்க. நான் வந்து தப்பாவே எதுவுமே நான் யார்கிட்டயுமே தப்பா பேசினது இல்ல, நினைச்சது இல்ல. மைண்டுமே வந்து கடன் பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கு. இப்ப வீடு கட்டினதுனால கடன் 4 லட்சம் ரூபாய் கிட்ட கடன் இருக்கு. ரொம்ப அமைதியாயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படி கிடையாது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 8 வரையும் படிச்சிருக்கேன். உங்களுக்கு வேலைக்கு போறதுக்குலாம் இஷ்டம் இல்ல? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல, வீட்டுல தான் இருக்கிறேன் நானு. பசங்களை கூட்டு போய் விடுவேன், கூட்டு வருவேன். அவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? கெட்ட பழக்கம் எல்லாம் எதுவும் இல்லை. எப்பயாவது குடிப்பாங்க, கொஞ்சம் குடிப்பாங்க, அவ்வளவுதான். சந்தேகம் கொஞ்சம் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சது, இந்த வீடை விட்டு கொஞ்சம் காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நான் தப்பா யார்ட்டையும் பேசிடுவனோ, அதனால அப்படி நினைச்சுக்கிறாங்களா இல்ல என்னன்னு புரியல எனக்கு. இந்த வீடு வந்து கட்டி முடிச்சதுக்கு காசு எல்லாம் அவர் தானே கொடுத்துருக்காரு? எல்லாமே அவங்க தான், அவங்க தான் ரெடி பண்ணாங்க, எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. இப்போ வட்டி கட்ட முடியல கொஞ்சம் அவங்களால, வேலைக்கு போற டென்ஷனா, வீட்டில் சரியா பேசுறது கிடையாது. சரி, நீங்க ஒரு மருத்துவர் கையில கூட்டிட்டு போய் கல்யாணம். கல்யாணம் வந்து எங்க அத்தை பையன் தான் இவங்க, வந்து எங்க அப்பாவோட அக்கா பையன் தான் இவங்க. எங்க அத்தையும் இறந்து இப்ப 3 வருஷம் தான் ஆகுது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே எனக்கு. அவங்க இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்னாதான் இருந்தோம். அவங்க இறந்துட்டாங்க, எல்லாருமே தனித்தனியா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா இருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து. உங்க வீட்டுக்கார் யார் கூடவாது பேசுவாரா? அவருக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? லேடிஸ் லேடிஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது மேடம். அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, மன அழுத்தம் மாதிரி
யோசிச்சிட்டே இருக்காங்க எப்பவுமே அமைதியா இருந்துட்டு. அதான் அப்ப நீங்க மருத்துவர் கையில கூட்டிட்டு போயிடுங்க, அவருக்கு ஏதாவது ரசாயன மாறுதல் காரணமாக கூட இப்படி ஏதாவது வந்திருக்கலாம். எதுக்கும் ஒரு மனநோய் மருத்துவர் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஒரு தடவை கூட்டிட்டு போங்க. ஓகே நன்றி. இல்லை உங்களுக்கு அந்த அழுத்தத்தை பொறுத்து இருக்கு. இப்போ உங்களை ரொம்ப அடிக்கிறாங்க, இல்லை ரொம்ப சந்தேகப்படுறாங்க, ரொம்ப வாழவே கஷ்டமா இருக்கு, இது ரொம்ப பெரிய ரோதனையா, அப்படிலாம் இல்லைனாக்கா விட்டுடலாம். சரியா, அப்படிலாம் இல்லாம சும்மா ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்காக அங்க நிக்காத இங்க நிக்காதன்னு சில பேர் சும்மா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்ப அத மாதிரினாக்கா நீங்க வந்து கூடுமான வரைக்கும் அவர் இருக்கும் பொழுது வெளில போகாதீங்க. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த மாதிரியே இருந்துட்டு நீங்க எப்படியுமே கொஞ்சம் அடங்கி போற டைப் தான் போல தெரியுது. சோ அதனால உங்களுக்கு ஒன்றும் அது அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால சரி ஓகே, உங்கள் வீட்டுக்காருக்கு எது எதெல்லாம் ட்ரிகர் ஆகுதுன்னு பார்த்து, எதுதான் அவரை வந்து கிளப்புதுன்னு பார்த்துட்டு அதெல்லாம் செய்யாமல் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே அமைதியாகவே போங்க. ஏன்னா உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால காலப்போக்கில் கவனம் மாறிடும். நீங்கள் பாட்டுக்கு ஹாப்பியாக நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஹாப்பியாக தானே இருக்கீங்க, அது மாதிரி இருந்துட்டு போங்க. சப்போஸ் இது ரொம்ப பெரிய ஒரு நோய் மாதிரி ஆயிட்டு உங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாருன்னா தான். போன வாரம் மேடம், போன வாரம் வந்து பிரச்சனை ரொம்ப ஆயிடுச்சு. எங்க வீட்டுல உள்ளவங்க போன் பண்ணி சத்தம் போட்டாங்க. எங்க அக்காவோட வீட்டுக்காரு, எங்க அப்பா அப்பா கிடையாது எனக்கு, அக்கா வீட்டுக்காரு தான் எல்லாமே கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே, சத்தம் போட்டாங்க. உடனே இவங்க கோபத்துல, இல்ல நீங்க கூட்டு போய் வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுமே ரொம்ப கோவப்பட்டு, சரி நாங்களே வச்சு பாத்துக்கிறோம், நீ சும்மா ஏதாவது ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏன் இப்படி பண்ற வைக்கிறேன்னு சத்தம் போட்டு, சரி நான் ட்ரெயின்ல, நான் சென்னையில இருக்கேன், அம்மா வீடு வந்து தூத்துக்குடியில இருக்கு, கிளம்பி வான்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி நான் பசங்களை கூட்டிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அன்னைக்கு நைட்டு 3 மணிக்கு இது தூக்கு போட்டு இது பண்ணிட்டாங்க. நான் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன், எந்திரிச்சு தூக்கி பிடிச்சு அந்த சேலையை கட் பண்ணி, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னா பதிலே சொல்லல அதுக்கு, நான் விட்டுட்டு போயிருவேங்கிறதுக்காக வரேன்னு சொல்லிட்டேன் அவங்க எங்க அம்மா கிட்ட, நான் போயிருவனோன்ட்டு அந்த மாதிரி பண்றாங்க. நீங்க வந்து இத யார்கிட்டயும் சொல்லி பெருசுபடுத்தாதீங்கம்மா, சரியா? உங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு ஏதோ அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதன் காரணமா பேசுறாரு தவிர உங்களோட தனிப்பட்ட நடத்தைய பெச்சு கிடையாது. இப்போ உங்களோட பொசிஷனில் யார் இருந்தாலும் அவர் பேசுவார், அவரோட நோய் காரணமாக பேசுகிறாரு. அதனால நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவரை வந்து இது ஒரு பெரிய பொருட்டாகவே இது நீங்கள் காயமே படக்கூடாது, நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ அவர் சூசைட் அட்டெம்ப்ட், ஆமாம், அவர் அவருக்கு வந்து உண்மையிலேயே அவருக்கு வந்து உங்கள் மேலே சந்தேகம்லாம் கிடையாது, அவருக்கு வேற ஒரு உணர்வோட பிரதிபலிப்பு தான் இந்த சந்தேகம்ன்றது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு எங்கேயோ வந்து நம்ம கடனெல்லாம் அடைக்க முடியாமல் நம்ம போய் நம்ம ஒரு தோல்வியாளராக ஆயிட்டோம்னா நம்ம குடும்பத்தை இழந்துருவோமோ, நம்ம மனைவி நம்மளை மதிக்காமல் போயிடுவாளோ அப்படிங்கிற இதில் தான் அவர் கொஞ்சம் பயத்தில் இருக்கார் இந்த கடன் ஆனதுக்கப்புறம். ஸோ ஒரு சமயம் நீங்கள் வந்து வேலைக்கு போகலாமான்னு கேட்டு பாருங்கள், வேலைக்கு போய் ஏதாவது கொஞ்சம் கடனை அடைக்க முடியுமா பாருங்கள். இல்லை மேடம், கேட்டிருக்கேன் நான் வேலைக்கு போகலாமான்னு கேட்டால், இல்லை வேலைக்கெலாம் நானே பார்த்துக்கிறேன், நான் இருக்கிற வரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, சரி, ஏன் போனோம், நான் இருக்கிற வரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, அப்போ வேணா அவரோட மன ஆறுதலுக்கு, சரிங்க நீங்கள் இப்படி சூசைடெல்லாம் போட்டது எனக்கு என்ன திட்டுறது இருக்கட்டும், அது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, பட் நான் உங்களை விட்டுட்டெல்லாம் போக மாட்டேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, சரி நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். காதோடு தான் நான் பேசுவேன், காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஹலோ மேடம். ஸோ அதனால் அவரை ஒரு மருத்துவருக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போங்க. போயிட்டு மருத்துவர் முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி என்ன காரணம் ஆனாலும் நான் வந்து உங்களை விட மாட்டேன், எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, சரி ரொம்ப மனஸ்தாபம் ஆகுதே, கொஞ்சம் நேரம் வேணால் விட்டுட்டு போகலாம், ரெண்டு பேருக்குமே சமரசம் ஆகுன்ற இதில் தான் நான் சொல்லிட்டேனே தவிர அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனைக்கு வேணால் அவரை கூட்டிகிட்டு போங்க, சரிங்களா? ஓகே நன்றி. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா.
நான் சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்க. எனக்கு வந்து மூணு பையங்க. சரிங்க. எனக்கு 66 வயசாச்சு. சரி. என் ஹஸ்பண்டுக்கு 74 வயசாச்சு. எங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி. எங்க பையங்க மூணு பையங்கள்ல ரெண்டு பையங்க மேரேஜ் ஆகி சட்டில் நல்லா இருக்காங்க. மூணாவது பையனுக்கு தேர்ட் பையனுக்கு இங்கேதான் அவன் மேரேஜ் பண்ணான், சென்னையிலே தான். அது பார்த்தா ஒரு 15 டேஸ் கூட எங்க கூட இருக்கல. அது அம்மா வீட்டுல போயிருவா. அம்மா வந்து ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா வீட்டு வேலை செய்யணும், வீட்டு வேலை செய்யணும்னே கூப்பிட்டு போயிருவான். அண்ணன் ஒருத்தன் உண்டு. ஏற்கனவே மூணு பொண்ணு இருக்கு. மூணு பொண்ணும் கல்யாணம் ஆகி ஹஸ்பண்டோட அங்கங்க இருந்துட்டு இருக்காங்க, பக்கத்துல பக்கத்துல. இந்த பொண்ணை மட்டும் இவங்க எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலைக்கு வேணாம், வீட்டு வேலைக்கு வேணாம் அப்படின்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீட்டு கூட்டு போயிடுறது. சரி. கூட்டு போய் பாத்திரம் தேய்க்கணும், வீடு பெருக்கணும், கழுவணும், துடைக்கணும். எனக்கு இதா இருந்தாதான் முடியும்னு முதல்ல நல்லா பேசிட்டு செஞ்சுட்டு எங்க பையன் வந்து துபாயில வேலை பார்த்துட்டு இருந்தான் 10 வருஷமா. அவன் கூட்டு போறதுக்கு எல்லாம் எங்களுக்கு நாங்க அனுப்பணும் செய்யணும். அவன் வந்து பிஇ படிச்சுட்டு ஆபீசரா ஒர்க் பண்றாங்க. கம்ப்யூட்டர்ல பெரிய லைன்ல இருக்காங்க. அவன் கூட அனுப்பி விடணும் செய்யணும்னு சொல்லி முதல்ல சரின்னு சொல்லிட்டு அப்புறம் போக போக எனக்கு வந்து அவன் இல்லாம முடியாது, என்னால அனுப்ப முடியாது. என் பொண்ண இங்கேதான் இருப்பா, நீங்க கூட்டு போங்க பாருங்க பாருங்கன்னு முதல்ல சொன்னான். சரின்ட்டு அதுக்குள்ள பார்த்தா கன்சீவ் ஆயிடுச்சு வச்சிருச்சுன்னு சொன்னாங்க, பிரெக்னன்ட் ஆயிடுச்சுன்னு. சரின்னு நானே தான் அந்த நாங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ண வரவழைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சோம். டாக்டர்கிட்ட எல்லாம் செக்கிங் எல்லாத்துக்கும் எங்க பையன் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க வருவான். லீவ் போட்டு வந்தா 10 டேஸ் லீவ் போட்டு வந்தா ஒரு நாள் வந்து வீட்டுல இருக்கும், மிச்சம் 9 நாள் வராது. திரும்ப அவங்க வீட்டுக்கே போயிடும். நாங்களும் போய் கூட்டு பார்த்து எங்க பையனுக்கு ரொம்ப மனசு வெறுத்து போச்சு. இனிமே போய் கூப்பிடவே போறாங்க. நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பக்கத்துல ஓரளவு கொஞ்சம் பக்கம்தான், இந்த ஆட்டோ போற தூரம் தான். போய் ஆட்டோ வச்சு பையன் வந்துட்டான் வாங்கன்னு சொல்லி கூட்டு வருவான். வந்தா ஒரு நாள் இருப்பா, மறுநாள் எப்படியாவது அண்ணன் வந்து ஆறாம் தான் கூட்டு போயிடுவாங்க. வீட்டுல வேலை இருக்குன்னு சரி இப்படியே இருந்துட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லி ஒரு விசேஷத்துக்காக வரட்டும்னு சொல்லி தீபாவளிக்கு பொங்கலுக்கு வந்தா அதுவும் ஈவினிங் போயிடுறது. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரின்ட்டு குழந்தை பிறந்துச்சு செஞ்சிச்சு. அதுக்கும் நாங்களே தான் எல்லாம் செலவு பண்ணோம். ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே நாங்க ரெண்டு பேருமே போய் இவங்க பணக்காரங்க அது இதுன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டே இருந்தாங்க. அது ரொம்ப லோ கிளாஸ் ஃபேமிலி, அது ரொம்ப படிச்சிருந்தது நல்லா இருந்துச்சுன்னு பண்ணோம். கடைசி பார்த்தா அவங்க அம்மா நீங்களே எல்லாம் செலவு பண்ணுங்க, எங்கிட்ட பணம் இல்ல, பெரிய ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன் அது இதுன்னு சொல்லி கடைசி அதுக்குள்ள சரி பரவாயில்லன்ட்டு நாங்களே பணம் கட்டணும் செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம். கூட்டு போகும்போது அவங்க டாக்ஸி எல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணா அவங்க வீட்டு கூட்டு போயிட்டான் அப்படியே. சரி நாங்களும் கூட போய் இருந்து பார்த்துட்டு திரும்ப எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு வச்சுட்டு இடையில நாங்க ரெண்டு பேரும் போய் பார்க்க போவோம். ஒரு நாளைக்கு குழந்தைய காமிப்பா, ஒரு நாளைக்கு காமிக்க மாட்டாங்க. சரி சரி. அவ தூங்குறான், அங்க இருக்கான் அப்படி இருக்கா அப்படி இருக்கான்றாங்க. மருமகளே சேர்த்து ஒழிச்சு வச்சுட்டு அவங்க வீட்டுல கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? உங்க மருமக கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் பொண்ணுகள் வந்து 4 பேரு, ஒரே ஒரு அண்ணன். மீதி பொண்ணுங்க எல்லாம் பெரியவங்களா சின்ன பசங்களா எப்படி? எல்லாருமே ரெண்டு பொண்ணு பெரிய பொண்ணு, ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் கூட ஓரளவு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவளுக்கு அடுத்தாக்குல ஒரு தங்கச்சி, இவளுக்கு முந்தி கூட்டியே கல்யாணம் ஆயிருச்சு அந்த பொண்ணுக்கு. என்ன வயசு? அப்பா இல்ல, அப்பா எங்க அம்மா ரொம்ப நாள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் அப்பாவை துரத்தி விட்டாங்க அப்படின்னு. அப்பா இல்லாமதான் இவங்க இவளே தான் அம்மாவே தான் எல்லாரையும் வளர்த்துருக்கான். சரி என்ன படிச்சிருக்காங்க உங்க மருமக? அவ வந்து எம்ஏ படிச்சிருக்கான். இப்ப வேலைக்கு போறாங்களா? வேலைக்கு நல்லா இதா இருப்பாங்க செய்வாங்க. நம்ம எங்க ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி தான். இல்ல அவங்க வேலைக்கு போறாங்க நல்லா இருக்கலாம்னு நினைச்சிருந்தாங்க. இல்ல உங்க மருமக வேலைக்கு போறால? இப்ப
அப்ப வேலைக்கு போகல. முதல்ல நாங்க பாக்கும்போது செய்யும்போது வேலைக்கு போகல. இப்ப திரும்ப 3 மந்த்ஸ் கழிச்சு வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா அவ அம்மா. இடையில இடையில பாக்க போகும்போது ஓயாம வந்துகிட்டே இருக்காங்க, 3 மந்த்ஸ் கழிச்சு வாங்க அப்படின்ட்டா. இல்ல இப்ப வேலைக்கு போறாங்க, கழிச்சு நாங்க போய் குழந்தைய அவளே கூட்டு போறோம் அப்படின்னா அவ வேலைக்கு போறா. இப்ப நான் அனுப்பு காட்டேன். சரி, இப்ப நீங்க உங்க வீட்டுல நீங்களும் உங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் இருக்கீங்க? நாங்க எங்க வீட்டுக்காரர், எங்க பையன் வந்து ஒரு 10 இயர்ஸ் இருந்துட்டு வந்துட்டான். இப்போ உங்க மகன் வந்து வெளிநாட்டுல இருக்காரா? வேலை பாக்காரு, இப்ப சென்னையில வேலை பாக்காரு. இங்க ஒரு கம்பெனில நல்ல வேலை. இப்ப சென்னையில வேலை பாக்குறாரு அவரு. நீங்க உங்க உங்க கணவர் 3 பேரும் ஒரு வீட்டுல இருக்கீங்க? நாங்க 3 பேரும் எங்க வீட்டுல தான் இருக்கிறோம். உங்க மருமக இப்ப எந்த ஊர்ல இருக்காங்க? அவ வந்து அவ அம்மா கூட தான் இருக்கா, அவ அம்மா வீட்லயே தான் இருக்கா. அதான், அது எங்க இருக்கு? அது இந்த அண்ணா நகர் பக்கம் இருக்காங்க அவங்க. இல்ல, எல்லாருமே சென்னை தான். பொண்டாட்டியும் கூட வந்து வாழணும். சரி, ஓகே, ஒரு சின்ன ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோமா? காதோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஹலோ. அவங்களோட கால் கட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி சிக்கல் வந்து அந்த கணவன் மனைவிக்கிட்டே வந்து என்ன ஒரு அபிப்பிராய பேதம் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கணும். இல்லாட்டினா தீர்வு வந்து நம்ம கொடுக்க முடியாது. சம்பந்தப்பட்டவங்க வந்து 2 பேரும் ஆலோசனைக்கு போனால் தான் எதுவுமே கொண்டு வர முடியும். பெரியவங்கள்லாம் வந்து கூடுமான வரைக்கும் விலகிடணும். இந்த மாதிரி வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உறவு சரியே இல்லை அப்படிங்கிற பொழுது ஏதாவது ஒரு பக்கமாக இல்லாமல் மாமனார் மாமியார் வீட்டில் போய் வாழணும், இல்லை வந்து பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட வாழணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் 2 பேரண்ட்ஸுமே விலகிடணும். அப்போ தான் வந்து ஒரு ஈஸியாக தீர்வு காண முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு பொண்ணு, ஒரு போலீஸ்காரர் வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனால் மறாவது நாள்ல இருந்து 25 வருஷமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்க. ஆஹா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? நாளைக்கு 4 மாசம், 2 மாசம் அங்கவும் 6 மாசம் இங்கும், 2 மாசம் அங்க 6 மாசம் இங்கும் அம்மாவை பேருந்து கழிச்சுட்டு. எத்தனை பிள்ளைங்க இப்ப அந்த அம்மாக்கு? 2 பொண்ணு ஒரு பையன் மேடம். இத்தனை பிரச்சனையிலேயே 3 குழந்தை பெத்துட்டாங்க. அதுதான் நடுவிலேயே. அப்ப அவங்க நல்லதா இருக்காங்கன்னு அர்த்தம்? நல்லா இருக்கிறாங்கன்னா இல்லைங்களா? அப்பப்ப அடி உத சித்திர வத. அப்ப எதுக்கு அந்த அம்மா 3 குழந்தை பெத்துக்கிட்டாங்க? அவங்களை கல்யாணம் பண்ணும்போது என்ன வயசு? அதுதான் தப்பு பண்ணியாச்சு மேடம். ஆரம்பத்து முதல் பிரச்சனையே விடாத போட்டு இன்னைக்கு திரும்பிடுவாங்க, நாளைக்கு திரும்பிடுவாங்க, இன்னைக்கு திரும்பிடுவாங்க, நாளைக்கு திரும்பிடுவாங்கன்னு சொல்லி 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 ஒரு ஸ்டேஷன் விடாத பஞ்சாயத்து நின்னதே இல்லை. எல்லா ஸ்டேஷனுக்கும் அந்த ஆளை பத்தி தெரியும், எல்லாரும் காலி செய்வாங்க. சரி, ஒரு பொண்ணை வாழ பொண்ணை கெடுக்க கூடாது. சரி, இன்னைக்கு திரும்பிடுவாங்க, இன்னைக்கு திரும்பிடுவாங்க, பிள்ளைங்க பெருசாயிச்சு பெருசாயிச்சு பெருசாயிச்சுன்னு. இப்ப யாரு பிள்ளைங்களுக்கு எல்லாம் இப்ப யாரு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டுறாங்க? யார் வாடகை கொடுக்கறாங்க? யார் வீட்டுல இருக்காங்க அந்த பொண்ணு? அக்கா, தங்கச்சி, தம்பி, தாத்தா, இப்படி மாத்தி மாத்தி எல்லாம் கட்டி ஓரளவுக்கு ஒரு பொண்ணு எம்எஸ்சி முடிச்சுட்டாங்க மேடம். இப்ப அவர் வீட்டுக்காரர் வந்து கூடவே இல்ல இந்த பொண்ணோட மொத்தத்துல? இல்ல, இது வந்து இந்த ஒரே நிமிஷம் சொல்லிடுறேங்க மேடம், அப்புறம் எங்களுக்கு யோசனை சொல்லுங்க. கடைசியில் என்ன பொண்ணு கேட்க ஆரம்பிச்ச பிறகு அந்த ஆள் ஒரு விடிய விடிய ஸ்டேஷன் பக்கத்துலயே குடியிருக்கிறவங்க, ஸ்டேஷனே ஸ்டேஷன் பக்கத்துல குவார்டர்ஸ்ல குடியிருக்கிறவங்க தான் விடிய 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 அடிச்சு உங்களை பொண்ணு கேட்க வந்து வர்றாங்க. என்கிட்ட எதுவுமே எல்லாம் இல்ல, அதனால நீங்க என்ன கிழிச்சிட்டு போங்க, என்ன யாராவது ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்கல சார்னு கேட்பாங்க. நான் வந்து எல்லாம் சரியில்லாதவங்கன்னு சொல்லி நான் என்ன நான் காப்பாற்றிக்கிட்டு என்னால செய்வேன் அப்படின்னு சொல்ல, ஸ்டேஷன்ல உள்ளவங்களா நைட்டு 12 மணிக்கு அவங்களாம் வந்து விலைக்கு விட அவங்க இதே கதரை திறக்கவே மாட்டேன்னு சொல்ல, நீங்க யாரு, நான் எல்லா நேரத்துலயும் மொழி தப்பு தப்பா பேச
அவங்க இந்த அந்த எஸ்டி ஆபீஸ்க்கு போன் பண்ணி அவங்க வந்து நீங்க அந்தாள குட்டி வெளியில போட்டு லேடிஸ்க்குள்ளார போடுங்க காலையில் தரணும் சேர்த்துக்கலாம்னு சொல்ல அதுக்கும் அந்த ஆள் கட்டுப்படாத போன் எடுக்க மாட்டேன்னா கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லி தகராறு பண்ணி அடிச்சுட்டாருங்க மேடம். அனுப்பிட்டாரு அடிச்சு அவங்க எல்லாரும் இப்ப தனியா இருந்துட்டு இருக்கிறாங்க. கட்டின துணியோட வந்தவங்க இதுக்கு ஒரு தீர்வு மட்டும் சொல்லுங்க மேடம். 25 வருஷம் போராட்டத்துல அவங்க அம்மா அப்பா எல்லாம் கோர்ட்டு கேசு ஸ்டேஷனு அடி தடலு சாம பேத தாரண தண்டன் எல்லாத்தையும் கடந்து இப்ப ஓஞ்சி அமைதியா தச்சு வாழறது ஒரு முறை இவர்கிட்ட போராட்டமே பண்ணி கால் நூற்றாண்டு பழப்பு வீணா போச்சு மன உளைச்சலாச்சு நோய் வாய்ப்பட்டாச்சு அதனால வேணாம் சரியா தப்ப கூலி வேலை செஞ்சு கூட அமைதியா சாப்பிடு அப்படின்னு சொல்லி விட்டாச்சுங்க மேடம். இப்ப அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கு? அந்த அந்த பொண்ணு வந்து கல்யாணமான அந்த பொண்ணு அம்மா வந்து +2 தான் சார் மேடம் படிச்சது. மக வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கிறா. எம்எஸ்சி முடிச்சுட்டு எதுக்கு இந்த மாதிரி அடி உதையெல்லாம் வாங்கிட்டு இத்தனை நாள் கொடுத்து நடத்தினாங்க? அப்பவே வேலைக்கு போயிருக்கலாமே. அது இப்பதான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு மேடம் வச்சுங்களா. ரொம்ப கொடுமைப்படுத்தி இப்ப தனியா இருக்காங்க. தனி கொடுத்தனா ஒரு வாடகை வீட்டுல கட்டின துணியை போய் கேட்டது கூட தர கட்டின துணியோட இடுத்துடுற துணியோட அனுப்பிச்சுட்டுவேன். யார் யாரோ சொல்லி பாக்குறாங்க என்ன அவ்வளவு தூரம் எல்லாம். இப்ப அவரோட அந்த பொண்ணு அந்த அம்மாவோட பொண்ணு என்ன படிச்சிருக்கு? பொண்ணு அந்த ஒய்ஃபுங்களா? இல்லம்மா இப்போ வந்து அந்த இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் தான் துன்பப்படுறாங்க. இப்போ அவங்களோட குழந்தைங்கள மூணு பிள்ளைங்க என்னென்ன படிச்சிருக்காங்க? எல்லாத்தையும் வயசு கொண்ட பிள்ளைங்கன்னே இல்லாத எல்லாம் அந்த மூணு பிள்ளைங்க என்னென்ன படிக்கிறாங்க? கேவலம் மட்டும் என்னென்ன படிக்கிறாங்க அவங்களாம்? அவங்க தான் ஒரு பொண்ணு இந்த படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டா சொந்தக்கார இடத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்கள விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு மட்டும் இருந்துட்டு இருக்கிறா அப்போ அம்மா கூட. அது என்ன படிச்சிருக்கு? அவடா எம்எஸ்சி வேலைக்கு போகுது. 3 வருஷம் வேலைக்கு போகுதா? இல்ல இப்ப வேலைக்கு போல தான் ஒரு என்ன ரெண்டு சப்ஜெக்ட் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு எழுதிருக்கு மேடம். அப்புறம் இன்னொரு குழந்தை என்ன ஆனா பெண்ணா? இன்னொரு பையனை மட்டும் அந்த ஆளு வச்சுட்டு விட்டாரு. அவன் என்ன படிக்கிறான்? வந்து பொம்பளை பிள்ளை வேணாம் எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை வேணாம். அந்த பையன் என்ன படிக்கிறான்? அந்த பையன் இப்ப 5வது படிக்கிறான். 10 வருஷம் இடைவெளி இல்லாத அதே அடிக்கடி அபாஷன் அபாஷன் 7 மாசம் பிள்ளை 8 மாசம் பிள்ளை 7 மாசம் பிள்ளை 8 மாசம் பிள்ளை ஸ்கேன் பண்ணி வந்து பொம்பளை பிள்ளை வேணாம் பொம்பளை பிள்ளை வேணாம் எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு 10 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை கழிச்சவனு அவனை மட்டும் பெற்று இப்ப அவன் 5வது படிக்கிறான். அவனை மட்டும் அவர் கூட வச்சுட்டாரு. இப்ப நீங்க பேசுறீங்கல்ல பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பொண்ணை பத்தி பேசுறீங்கல்ல? ஆமாங்கம்மா. அந்த பொண்ணுக்கு என்ன வயது? பொண்ணுக்கு இப்ப 44 நடக்குது. அந்த பொண்ணை நேரடியா என்கிட்ட பேச சொல்லுங்க சரிங்களா? சரி நன்றிம்மா. குடும்பத்தில் அதாவது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ இவங்க சொன்னது வந்து இவங்க குடும்ப நபர் இல்லை பட் அவங்களோட உறவுக்கார பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முக்காவாசி ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அப்யூசிங் ஹஸ்பண்ட் இருக்காங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற பொழுது ஃபஸ்ட்டு வந்து அந்த பெண் நேரடியாக அவங்களே முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் எப்படி ஆயிருக்குன்னா போக போக நமக்கு இந்த 25 வருஷம் கதை என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுதே ரெண்டு பக்கத்தில் உறவுக்காரர்கள் சேர்ந்து ஒரு போர் மாதிரி நீயா நானா நிறைய பேட்டில்ஸ் இப்போ இந்த 25 வருட காலத்தை நிறைய பேட்டில்ஸ் நடந்திருக்கும். பேட்டில்ஸ்னாக்கா நிறைய சண்டைகள் நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ கடைசியில் இது வந்து ஒரு யுத்தம் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து இதில் வந்து என்ன தீர்வு அப்படின்னாக்கா இது எல்லாருமா சேர்ந்து காம்ப்ளிகேட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. குடும்பத்தில் வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஒரு பக்கமாக பேசி இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அப்யூஸ் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னாக்கா அவங்கள வந்து தீர்மானமாக தனிமையாக அவங்க வாழ்வதற்கான பொருள் உதவியெல்லாம் பண்ணி அவங்கள அந்த மாதிரி இதான் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்க பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனை தீராத பிரச்சனையாக போயிட்டு தான் இருக்கும். இன்னும் நிறைய பேர் கால் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. மண்டே அன்னைக்கு கால் பண்ணலாங்க. 0444906777 பெப்பர்ஸ் டிவியோட லேண்ட்லைன் நம்பருக்கு up to 5 o'clock வரைக்கும் பண்ணலாம். அந்த கால்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி டெய்லி 1 to 1:30 PM ஒளிபரப்பு பண்ணுறோம். மற்ற நாட்களில் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய நம்பரை வந்து SMS பண்ணலாம். விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். காதோடுதான் நான் பேசுவேன்.